நான் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து வார்த்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையினுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் வந்து வேதத்தை நம்ம திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 19 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 18 பேஜ் நம்பர் 18 நம்பர்லே இருக்கிறது, வாசிக்கலாம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். இந்த பட்டணத்தை கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவர்களுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாய் கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனுக்காக தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்ன தூரமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீர் கேட்டு கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும், நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதைத்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அந்த 26 வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். நான் வந்து நேற்றைக்கு மாலையிலிருந்து இந்த உபவாச ஜபத்திற்கான வார்த்தைகளை வந்து என்னுடைய இருதயத்திலே ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நாளைக்கு நிறைய பேர் இந்த ஆராதனையில் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். எங்களுடைய தேசம் வந்து ரொம்ப கொந்தளித்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் பலவிதமான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நான் கொடுக்கறதற்கு நீ நல்ல வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய இருதயத்திலே வார்த்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன்.
அப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார், இந்த சூழ்நிலையிலே நீ திரும்பி பார்க்காதே அப்படின்னு ஆண்டவர் அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு திரும்பி பார்க்காதே. இந்த வார்த்தையினால தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன், திரும்பி பார்க்காதே. இந்த வேதத்தில் இந்த வசனத்தை ரொம்ப, இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்தோம். உங்களுக்கு வாசித்த உடனே இந்த வேத பகுதி உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆபிரகாம் லோத்தும் ஒன்றாய் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் உண்டாயிருக்கிறது. உடனே ஆபிரகாமும் லோத்தும் இப்பொழுது ஒன்று கூடி பேசுகிறார்கள், நாம் சகோதரர், நமக்கு ஏன் இந்த மாதிரி வாக்குவாதம் வருது? வேண்டாம், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சமாதானமாய் இப்பொழுது பிரிந்து போகிறார்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லோத்து என்கிற மனிதன் சோதோம் குமார பட்டணத்திற்கு போகிற அந்த வழி, சோவாருக்கு போகிற அந்த வழியில் அது ரொம்ப செழுமையாய் தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு ரொம்ப ஏற்ற இடமாக இருந்ததுனால அந்த சோதோம் குமார பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து அவன் யோசிக்கல, அங்கே இருக்கிற பாவத்தை குறித்து யோசிக்கல, தன்னுடைய கண்களுக்கு அது இன்பமாக இருந்ததுனால வந்து சோதோம் குமார பட்டணத்தை அவன் சூஸ் பண்ணிட்டான். உடனே அவன் சோதோம் குமார பட்டணத்திற்கு வருகிறான், அங்கே குடிகொள்கிறான். ஆனால் இந்த லோத்து என்னைக்கு இந்த சோதோம் குமார பட்டணத்திற்குள்ளே என்ட்ரு ஆகிட்டானோ அன்னையிலிருந்து அவனுடைய கேரக்டரில் பெரிய பெரிய சேஞ்ச் வந்ததாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவன் ரொம்ப மாற்றப்பட்டான். இப்போது அந்த பட்டணத்தினுடைய பாவம் வந்து வான பரியந்தம் எட்டிருச்சு. அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய பாவிகளாக இருந்தார்கள், கொடுமையானவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். இல்லை, இதுக்கு மேலே வந்து இவங்களை விட்டால் சரி வராது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒருவருக்கு அல்ல, அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளையுமே ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி வந்து அவர்களுக்குள்ள அப்படியே நிலைப்பட்டுருச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு அந்த ஆவினாலே அவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். ஸோ இனி இந்த பட்டணத்தை வைக்க முடியாது, இதை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இறங்கி வருவார். முதலாவதாக ஆபிரகாமை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆபிரகாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்லும்போது சொல்கிறார்கள், நான் தேசத்துக்கு செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆண்டவர் வந்து அவனுக்கு மறைக்க விரும்பலை, சொல்கிறாங்க இந்த மாதிரி சோதோம் குமார பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன், அந்த ஜனங்களுடைய பாவம் ரொம்ப கொடிதாக இருக்குது. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவரே, துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பதும் உமக்கு தூரமாக இருப்பதாக. அவருடைய இருதயத்தில் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி லோத்து போயிட்டான், இல்லைனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லோத்து போயிட்டான், கண்டிப்பாக அங்கே இருக்கிற அநேகம் பேரை ஆண்டவருக்குள்ள அவன் வழி நடத்தியிருப்பான், அதனால வந்து கண்டிப்பாக அங்கே நீதிமான்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கெஞ்சுறான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ? உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிப்பா, உன் ஜெபத்தை நான் கேட்குறேன், அங்கே 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் நான் அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். சரி ஆண்டவரே, 20 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ? உடனே அவன் திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா, 20 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். ஆனால் அங்கே இல்லை, அப்படி ஒரு விரக்தி வந்து வரும் அப்படின்னா ஆபிரகாமும் நினச்சி பார்க்கல. இப்பொழுது அந்த தூதர்கள் வந்து ஆபிரகாமை விட்டு சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கிறதற்காக போகிறார்கள். போகும்போது அங்கே யார் இருக்கிறா அப்படின்னா, இந்த லோத்து இருக்கிறார். இந்த லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உண்டு, அவன் ஆண்டவரை அறிஞ்சவன். உடனே இந்த தூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், நீ ஒன்று பண்ணு, உன்னுடைய சொந்தக்காரங்களோ இல்லைன்னா உன்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ண போகிற ஆட்களோ யாராவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவங்களையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போங்க, இந்த பட்டணத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த லோத்து போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த, அதான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் அந்த மாப்பிள்ளை எங்கள்கிட்ட போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி இந்த பட்டணம் அழிய போகுது, நீங்கள் வாங்க, நம்ம எல்லோரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் பேசும்போது அவருடைய மருமக்களுக்கு அவன் பேசுறது வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் அவனை நக்கல் பண்ணுறாங்க, ஏன்னா அவனை பைத்தியமாயா,
அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ரட்சிக்கப்படாம ஆண்டவரை பற்றி தெரியாம, இல்லைனா லோத்தும் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலை, லோத்தினுடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலை. அவ்வளவு மோசமான பிள்ளைகளை தான் தன்னுடைய மக்களுக்கு பார்க்கணும்னு கூட அவன் நினைச்சிருக்கான்னு நான் நம்புறேன். இப்போ அவங்க வரமாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, தூதர்கள் சொல்கிறாங்க இல்லை டைம் ஆயிடுச்சு, நீ வெளியே உடனே போகணும். இவங்க வெளியே போகணும்னு சொன்னதற்கு பிற்பாடு கூட இவங்க காலதாமதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க லேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுடைய கையும் அவனுடைய மனைவியின கையும் அவனுடைய பிள்ளைகளுடைய கையையும் பிடிச்சி இழுத்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விடுறாங்க. வெளியே கொண்டு போய் விட்டுட்டு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. நீ என்ன பண்ணுன்னு 17வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. அவங்களுக்கு கொடுத்த, கவனிங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. அவங்களுக்கு கொடுத்த முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, நீ திரும்பி பார்க்காதப்பா, நீ பின்னிட்டு பார்க்காதே, இந்த சமபூமி எங்குமே நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இவங்க தாமதம் பண்றாங்க, அவங்க இழுத்து கொண்டு போய் விடுறாங்க. உடனே லோத்து சொல்றான், நீங்க சொல்றது மாதிரி அவ்வளோ அந்த மலைக்கு ஓடி போகிறதுக்கு என்னால் முடியாது, அவ்வளோ தூரம் என்னால் டிராவல் பண்ண முடியாது, அதனால ஒன்றும் பண்ணுறேன், இதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நான் வேணா அங்கே போட்டுமா அப்படின்னு கேட்குறேன். உடனே தூதர்கள் சொல்கிறாங்க, சரி அதற்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, சரிப்பா நீ போ, அதற்காவது ஓடிப்போ, நீ தயவுசெய்து இங்கே இருக்காத. ஆனால் அவர்கள் ஓடி போகிறார்கள். போகிற வழியில் லோத்து திரும்பி பார்க்கல, லோத்தினுடைய பிள்ளைகள் திரும்பி பார்க்கல, ஆனால் லோத்தினுடைய மனைவி வேதம் சொல்கிறது திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்து வேதம் சொல்லுது, திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷத்தில் அவன் வந்து உப்பு தூணாய் மாற்றப்பட்ட. அதனால அவனுடைய, அவன் திரும்பி ஓடி போனா அவனுடைய ரெண்டு பிள்ளைகளும் வந்து அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், மலையில போய் தன்னுடைய தகப்பனாருக்கு மது குடிக்க கொடுத்து அவரோட தவறாய் நடந்து தவறான பிள்ளைகளை பெற்றெடுத்து தன்னுடைய அம்மா இல்லாததுனால அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதான் அந்த அந்த பட்டணத்திலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சு, வேஸ்ட் ஆயிருச்சு, எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருச்சு. காரணம் வேற எதுவுமே காரணம் இல்லை, அவர்களுக்கு ஒரு பெரிய 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 காரியத்தை ஒன்றும் கொடுக்கல, ஒன்னே ஒன்று, திரும்பி பார்க்காதப்பா, பின்னிட்டு பார்க்காதப்பா. இந்த பின்னிட்டு பார்த்ததுனுடைய விளைவு, இந்த திரும்பி பார்த்ததுனுடைய விளைவு, ஒரு குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுல்ல. ஸோ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதான் நம்ம வந்து நிறைய நேரத்தில் வந்து பாடல் பாடுவோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே இயேசு என் முன்னே அப்படின்னு நம்ம வந்து அந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடுவோம். பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த லோத்தனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த லோத்தனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி அல்ல மாஸ்டர், பல முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, பல முயற்சிகள். நீங்க நல்லா கவனிங்க, இந்த லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறது ஆபிரகாம் திறப்புல நின்றுகிறாரு, ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தூதர்களை ஆண்டவர் அவனுக்காக அனுப்பினார், தூதர்கள் வந்தார்கள்,
தூதர்கள் அந்த அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணாங்க. இல்லை, நாங்கள் இங்கே தங்குறோம், உன்னை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும். இன்னும் அவன் தாமதிக்கிற போது அவன் இன்னும் இருந்தா விட்டா வந்து இவன் செத்துருவானோ அப்படின்னு நினைச்சு, இல்லை, நாங்கள் உன்னை இந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு போக விடமாட்டோன்னு வலுக்கட்டாயமாய் அவனை பிடித்து வெளியே இழுத்து விட்டார்கள். எல்லாரும் இந்த லோத்தும் அப்படிதான், தன்னுடைய மருமகள்கிட்ட போய் பேசி எப்படியாவது காப்பாற்றப்படுவதற்கு இத்தனை முயற்சிகள் நடந்தும், ஆனா இந்த லோத்தனுடைய குடும்பம் காப்பாற்றப்படவே இல்லைங்க. இத்தனை பேர் முயற்சி எடுத்தும் இந்த குடும்பம் காப்பாற்றப்படலை. ஏன் காப்பாற்றப்படலை? ஒன்னே ஒண்ணுதான் காரணம், ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம் அப்படின்னா, லோத்தனுடைய மனைவி திரும்பி பார்த்தது தான் காரணம். ஒரு நபர் குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப ஸ்திரீ, குடும்பத்தை நடத்த வேண்டிய அந்த தாயானவள் திரும்பி பார்த்ததுனால அந்த மகா பெரிய பொல்லாப்பு அப்போ வரலன்னா கூட அடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. நீங்க திரும்பி பார்க்கிறது மிகப்பெரிய ஆபத்து. திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் சொல்றேன், காப்பாற்றவே முடியாத அளவிற்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் உழைச்சிருக்கலாம், நீங்கள் இத்தனை நாட்கள் பாடுபட்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் கவனிங்கள், நீங்கள் திரும்பி பார்க்கிறது இவ்வளவு நாளும் நீங்கள் எடுக்கிற முயற்சியை அது ஒன்றுமில்லாமல் போக பண்ணும். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தடத்துலையும் கத்தர் பேசுகிறாரு, திரும்பி மட்டும் பார்த்துறாத, திரும்பி பார்த்துறாத, டேஞ்சர். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வந்து இந்த சம்பவத்தை வைத்து மூன்று காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். மூணு காரியத்தை பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை திரும்பி பார்க்க கூடாத மூன்று காரியங்கள் இருக்கிறது. இந்த மூன்று காரியத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கவே கூடாது. வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வந்து திரும்பவும் நம்ம வாசிக்க போகிறோம். 16 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்கள், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நீ வந்து இந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை திரும்பி பார்க்கக்கூடாத முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் இழந்ததை திரும்பி பார்த்துடக்கூடாது. கவனிங்க, இந்த பட்டணத்தில் வந்து இவர்கள் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, கொஞ்சம் இல்லை. பொதுவாக லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்து வந்து சாதாரணமாய் கூட தொத்தி கொண்டவன் தான் லோத்து. ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்டவன், ஆனால் லோத்து வந்து தொத்தி கொண்டவன். எப்பொழுதுமே அழைக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் கூட தொத்தி கொண்டவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் இருக்கும். அவங்க கூட இருப்பாங்க, ஆனால் ரொம்ப முதலாளி அளவிற்கு அவர்கள் பெருகி இருக்க மாட்டார்கள். இப்போ ஆபிரகாம் முதலாளி லோத்து வந்து பணிவிடை செய்வதற்காக சேர்ந்து கொண்டவன். ஆனா ஆபிரகாமோட இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வர்ற அளவுக்கு ரெண்டு பேரும் பெருகியிருந்தாங்க. அதான் வேதத்துல வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் ரெண்டு பேருடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாது இருந்துச்சாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த லோத்து வந்து சம்பாதிக்கிறது தான் நம்பர் ஒன் பர்சன். கொஞ்சம் அவன் வந்து பயங்கரமான கான்சன்ட்ரேஷன்,
தன்னுடைய தன்னை நேசிக்கிற தன்னுடைய தகப்பனார் ஆபிரகாம் இருக்கும் போதே அவருக்கு ஈக்குவலா சம்பாதிக்கணும்னு நினைச்சவன் தான் அவன். அப்பதான் கொடுக்குறாரே சாப்பாடு கொடுக்குறாரே, அவரோட சும்மா உட்காந்து நம்மளும் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கல. இல்ல இல்ல, நீங்க பத்து ஆடு சம்பாரிச்சீங்கன்னா நான் பத்து ஆடு சம்பாதிப்பேன், நீங்க பத்து தென்னை தொப்பு வாங்கினீங்கன்னா நான் பத்து தென்னை தொப்பு வாங்குவேன். அவ்வளவு தூரம் அந்த சம்பாத்தியத்திலே முன்பாக நின்றவன். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த பட்டணத்திலே சோதோம் குமோரோ பட்டணத்திலே லோத்துக்கென்று ஏதோ நிறைய சொத்துக்கள் இருக்குது. அவன் வந்து அந்த அந்த பட்டணத்தில் வந்து சாதாரணமானவெல்லாம் கிடையாது, அந்த பட்டணத்தில் ஒரு முக்கியமான பர்சன், அந்த பட்டணத்தில் அவன் ஒரு சம்பாத்தியம் உள்ளவன், அந்த பட்டணத்திலே அவன் சொந்த வீடு உள்ளவன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ என்னென்னா, இத்தனை நாட்களும் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இந்த சம்பாத்தியத்தை கட்டி காப்பாற்றணுன்றதற்காக தான் ஆபிரகாமை விட்டே இவன் வெளியே வந்தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிகிறதற்கு காரணம் இந்த சம்பாத்தியத்தை நம்ம வந்து பத்திரப்படுத்தணுன்றதுக்காக தான் இவன் வந்து வெளியவே வந்தான். ஆனால் இப்போ சூழ்நிலை, ஆண்டவர் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போறாரு, தான் சம்பாதித்த மொத்தத்தையும் அங்க விட்டுட்டு ஜீவன் தப்ப ஓடிப்போ. உன் காரை கூட எடுத்துட்டு போயிருப்பான், நீ அந்த ஒரு பெரிய ரங்கு பட்டிக்குள்ள நிறைய தங்கம் வச்சிருக்கல போம்போ, அதை கூட தூக்கிட்டு போ, இல்லைன்னா அந்த பத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு போ. தூதன் வந்து அதற்கு எதற்குமே அவனுக்கு சொல்லலை, எதுவுமே எடுத்துட்டு போகாத. இப்போ உனக்கு என்ன தேவை தெரியுமா? நீ சம்பாதித்த ஆடுகளோ, நீ சம்பாதித்த மாடுகளோ, நீ சம்பாதித்த வீடோ, நீ சம்பாதித்த சொத்தோ அல்ல, உன்னுடைய ஜீவன் மட்டும்தான் இப்ப தப்பணும். ஜீவன் தப்ப ஓடிப்போ. இந்த பட்டணத்திலிருந்து நீ எதையுமே கொண்டு போக கூடாது, எல்லாத்தையுமே. இது சாபம் பிடிச்ச ஊர், இது சாபத்தினால சம்பாதிக்கப்பட்டது, எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு ஜீவனை மட்டும் தப்பிச்சு ஓடிப்போ, நான் உனக்கு தருவேன், அதான் வாக்குத்தத்தம். ஆனா லோத்து வந்து இழந்துட்டான். சரி, ஆடை விட்டான், மாடை விட்டான், தன்னுடைய சொத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீவன் தப்ப ஓடி போகிறான். ஆனா லோத்துனுடைய மனைவி திரும்பி பார்த்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சே, இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சது, இத்தனை வருஷம் பாடுபட்டு சேர்த்து வச்சது, இதை விட்டுட்டு இதை இழந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே அதை அழிஞ்சிட்டு இதை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு தன்னுடைய மனசுல நினைச்சு அந்த பொருட்கள் மேல, அந்த சொத்து மேல இருந்த அந்த ஆசையினால திரும்பி பார்த்துட்டாங்க. பார்த்த அடுத்த நிமிஷத்துல அந்த இடத்துல உப்பு தூணாய் மாறிவிட்டாரு. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒன்று தெளிவாய் தெரியும், யாரோ ஒருத்தர் இடத்துல கத்தர் பேசுறாரு. நீங்க இழந்ததை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்க, இழந்ததை நினைச்சு உங்களுடைய இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது. நான் எத்தனை வருஷம் அதற்காக பாடுபட்டேன் தெரியுமா பாஸ்டர்? நான் அதற்காக எத்தனை வருஷம் ஜெபிச்சேன் தெரியுமா பாஸ்டர்? என் தோள்பட்டெல்லாம் உறிஞ்சிச்சு பாஸ்டர், என் பலன் எல்லாம் போயிருச்சு பாஸ்டர். அதை மட்டும் சம்பாதிக்கிறதற்கு, அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப நான் இழந்ததை நினைச்சு அவ்வளவு வருத்தப்படுறேன். சே, இப்படி அநியாயமா என் பொருள் போயிடுச்சு, இப்படி அநியாயமா என் பிள்ளை போயிடுச்சு, அநியாயமா என் கணவனார் போயிட்டாங்களே, அநியாயமா என் மனைவி போயிட்டாங்களே. இழந்ததை நினைத்து யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்பட்டுட்டே இருக்கலாம். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எப்படி வந்தேன் தெரியுமா? நான் ரோட்டில் வரும்போது எத்தனை பேர் திரும்பி பார்ப்பாங்க தெரியுமா? நான் எவ்வளோ மதிப்பாக இருந்தவன், நான் எவ்வளோ மரியாதை அந்த உலகத்தில் இருந்தவன். ஆனால் எல்லாவற்றையும் இன்றைக்கு இழந்து, இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவளாய், ஒன்றும் இல்லாதவனாய் தெருவில் நிற்கிறது மாதிரி நான் நிற்கிறேன் பாஸ்டர், தெருவில் நிற்கிறது மாதிரி நான் நிற்கிறேன்.
இழந்ததை நினைச்சு என்னால மறக்கவே முடியல, அந்த காரை என்னால மறக்க முடியல பாஸ்டர், அந்த வீட்டை என்னால மறக்க முடியல பாஸ்டர், அந்த பிள்ளையை என்னால மறக்க முடியல பாஸ்டர், அந்த சரீர சுகத்தை என்னால மறக்க முடியல. இழந்ததை நினைச்சு 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 நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு இருக்கிறேன். அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி பார்க்காத மகளே, நீ திரும்பி பார்க்காத மகனே, நீ இழந்து போனதை ஆண்டவரால திரும்ப தர முடியும். நீ இழந்து போன சொத்தை ஆண்டவர் நினைச்சார்னா நீ 10 வருஷமா சம்பாதிச்சத ஒரு வருஷத்துல கர்த்தர் மீட்டு தர முடியும். ஒரு வருஷத்துல மீட்டு தர முடியும். நீ ஆயுசு முழுக்கும் சம்பாதிச்சத ஆண்டவர் ஒரு மாசத்திலேயே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீ 10 பிசினஸ்ல சம்பாதிச்ச அந்த ஒரு பணத்தை ஆண்டவர் ஒரே ஒரு பிசினஸ்ல உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா முடியும். ரூத்தை குறித்து அதான வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த அந்த இடத்துல போகும்போது, அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போது, அவ பொறுக்கிற அந்த வயல்வெளிக்கு போகும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பட்டணத்துல பொறுக்கிறவளா இருந்தாள். ஆனா அடுத்த நாள் 24 hoursக்குள்ள அந்த வயலுக்கு சொந்தக்காரியா மாறுற அளவுக்கு அவ நினைச்சு பார்த்திருப்பாளா, நகோமி நினைச்சு பார்த்திருப்பாளா, அவங்க அம்மா அப்பா நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஆனா என் ஆண்டவர் இழந்து போனதை ஒன் நைட்ல திரும்பி கொடுக்கல, 24 மணி நேரத்தில் ஆண்டவர் திரும்பி தரல, கர்த்தர் திரும்பி தந்தார்ல. இந்த கொரோனா பிரச்சனையினால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் நிறைய இழந்திருக்கலாம். பாஸ்டர், இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து போன வருஷத்துலேருந்து நான் இழந்துட்டு இருக்கிறேன், நான் நிறைய இழந்துட்டேன் பாஸ்டர். திரும்பி அதை மீட்டு கொள்ளுவேனா? திரும்பி அது எனக்கு கிடைக்குமா? திரும்பி நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன்? நான் பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஆண்டவர் நினச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் இந்த கொரோனா பிரச்சனையினால 2 வருஷத்தில் நீங்கள் இழந்ததை கர்த்தருக்கு பிரியமானால் ஆண்டவர் சித்தம் வச்சார்னா அடுத்த ஒரே வருஷத்தில் இதற்கு 100 மடங்கு திரும்பி தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னா இழந்ததை திரும்பி பார்க்கவே கூடாது. போனதெல்லாம் போயிருச்சு, விட்டுருங்க. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, விட்டுருங்க. இனி என்ன செய்ய போறீங்க? இனி என்ன பண்ண போறீங்க? அதான் அதை நினைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க இழந்து போன பிள்ளைக்காக நீங்க நினைச்சிட்டே இருக்கிறதுனால அந்த பிள்ளை திரும்ப வந்துருமா? நீங்க இழந்து போன அந்த காரை நினைச்சிட்டே இருக்கிறதுனால அந்த கார் திரும்ப வந்துருமா? அது வராதில்ல. அது எப்படி திரும்ப வரும்? வராது. நீங்க இழந்து போனதை நினைச்சு கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நோ யூஸ். அது உங்க சரீரத்தை தான் பாதிக்கும், அது உங்க வாழ்க்கையை தான் பாதிக்கும், அது உங்க எதிர்காலத்தை பாதிக்கும். அது பெரிய வெற்றியே. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீது தன்னுடைய பிள்ளை இறந்து போகிறதுக்கு முன்பாக அந்த பிள்ளைக்காக அவ்வளவு ஜெபம் பண்ணுவாரு. அதுவும் ஒரு ராஜா வந்து உபவாசம் இருப்பார், சாப்பிடாம தனியா போய் ரூம்ல ஒதுங்கிக்குவாரு. எத்தனையோ பேர் கூப்பிட்டாலும் அவர் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளையை சாகக்கூடாது ஆண்டவரே, அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா பிள்ளை செத்து போயிருச்சு. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, பிள்ளை உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைக்காக உபவாசித்து அழுத்த அழுத இந்த மனுஷன் இப்ப பிள்ளை செத்து போயிருச்சுன்னு கேள்விப்பட்டா இந்த மனுஷனை எப்படிப்பா நம்ம சமாளிப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் வேதம் சொல்லுது, அவங்க சொல்லிட்டு இருக்கிறத உள்ளுக்குள்ள தாவீது கேட்டுட்டு இருக்கிறாரு. கேட்டுட்டு இருந்த நம்பரு வெளியே போறாரு. வெளியே போய் பிள்ளை செத்து போயிருச்சான்னு கேக்குறாரு. ஆமா. உடனே அந்த இடத்த விட்டு எழும்பி குளிச்சுட்டு சாப்பாடு கேட்டானாமா, அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை அவன் புசித்தான். உடனே அவனை பார்த்து கேட்குறாங்க, என்ன எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, பிள்ளை செத்து போயிருக்கும், பிள்ளை உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும்போது உபவாசித்து அழுதி இப்ப பிள்ளை செத்து போயிருச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிட்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, பிள்ளை உயிரோட இருக்கும் போது பிழைக்கும் என்று ஜெபம் பண்ணேன், பிள்ளை மரித்து போயிருச்சு, இனி நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. இழந்து போயிட்டப்பா, இனி அதை நினைச்சு என்னப்பா கவலைப்படுது? அதான் யோபு சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
இவை எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா ஆடு மாடெல்லாம் போயிருச்சு போட்டும்பா, என்னப்பா இந்த பிள்ளைகளெல்லாம் செத்து போயிட்டாங்க. சரிப்பா என்னப்பா பண்றது, என்னப்பா கழுதையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. சரி என்னப்பா பண்றது, ஒட்டகங்களை எடுத்து பரவாயில்லப்பா என்னப்பா பண்றது. இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றியடைய முடியும் என்கிறதை நீங்கள் மறந்துவிடவே மறந்துடாதீங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் இதுல மிஸ் பண்றாங்க, ரொம்ப தவறுறாங்க. ஐயோ அவங்க வந்து எப்ப பாரு, இன்னைக்கு நிறைய பேர் சிக்காகிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா, வேற எதுவுமே காரணம் இல்ல, இழந்து போனதை நினைச்சு நினைச்சுதான் அவங்க கவலைப்படுறாங்க. சிஸ்டர் எத்தனை நாள் சிஸ்டர் கவலைப்படுவீங்க, பிரதர் எத்தனை நாள் பிரதர் கவலைப்படுவீங்க, தகப்பனே என் தாயே நீங்க எத்தனை நாள் நீங்க கவலைப்படுவீங்க, நடந்து முடிஞ்சதை குறிச்சு எத்தனை வருஷமா கவலைப்படுவீங்க. யோசேப்பனுடைய தகப்பன் தன் மகன் தன்னை விட்டு கடந்து போயிட்டான், தன்னுடைய மகன் செத்து போயிட்டான்றதை கேள்விப்பட்ட உடனே அன்னைக்கு துக்கப்பட்ட மனுஷன் இருதயம் உடைஞ்சு, இருதயம் அப்படியே இடிஞ்சு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில வச்சது மாதிரி அன்னைக்கு உட்கார்ந்தவன் 15 வருஷம் எந்திரிக்கல தெரியுமா, 15 இயர்ஸ், 15 வருஷம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்துச்சான், எழும்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு உயிரே எப்ப வந்துச்சு அப்படின்னா 15 வருஷம் தாண்டி தாங்க அவனுடைய உயிர் வருது. ஆனா அவன் இழந்து போனேன் என்று சொன்ன அந்த மகன் வந்து உயிரோடு இருக்கிறான். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எதெல்லாம் இழந்து போச்சுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் உயிரோட தான் இருக்கு, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்குது. அது அது முடிஞ்சு போல, அது இழந்து போல, கத்தர் வச்சிருக்கிறாரு. இந்த காலங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு, இந்த நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் நீ இழந்து போனது அப்படின்னு நினைச்சத கர்த்தர் உங்களுடைய கண்கள் காணும்படி செய்வார், உங்க கண்ணு பார்க்கும் உங்களை. அதான் யோபு சொல்லும் போது சொல்லுகிற, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அதை காணும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் ஆண்டவரை நானே பார்ப்பேன், என் கண்களே அவரை காணும். நான் அத மாதிரி இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் எத்தனை பேர் பேசினாலும் ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், நீங்கள் இழந்தது அப்படின்னு நினைக்கிறத உங்க கண்கள் காண போகுது, நீங்க பாப்பீங்க. சே இது அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், இது என்ன விட்டு போச்சுன்னு நினைச்சேன், இல்ல மகளே இல்ல மகனே விட்டு போகல, இருக்குது பத்திரமா இருக்குது. நீ ஒரு 15 வருஷம் ஒரு 10 வருஷம் நான் மறைச்சு வச்சிருந்தேன், உன்னை உருவாக்குறதுக்காக மறைச்சு வச்சிருந்தேன். ஹல்லேலூயா. சோ நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கக்கூடிய முதல் முடிவு என்ன அப்படின்னா, நீங்க இழந்து போனத திரும்பி பாத்திரவே பாத்திராதீங்க ஒரு நாளும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வேணாலும் நீங்க சம்பாரிச்சுக்கலாம், ஆனா இழந்து பார்க்காதீங்க. அதான் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகா பாடுவாரு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கார்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடுவோம், காலங்கிடவே வேண்டா, காலங்கிடவே வேண்டா, காலங்கிடவே வேண்டா, காலங்கிடவே வேண்டா, என் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு
கைவிட மாட்டா. சொல்லுங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நான் தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், காலங்கிடவே வேண்டா, காலங்கிடவே வேண்டா. சொல்லிக்கொண்டே காலங்கிடவே வேண்டா, வேண்டா. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. நம் இயேசு கைவிட மாட்டா. ஹலேலூயா, ஹலேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹலேலூயா சொல்லலாமா? சோ கவுனிங்க, இந்த தேசமெல்லாம் இப்படி இருக்கிற நிறைய சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் எதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் இழந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க, இழந்ததை நினைச்சு ரொம்ப கவலை. அதான் வேதம் சொல்லுது, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். இப்ப துன்பத்தை கண்டிருக்கிறீங்களா? இந்த வருஷம் முழுக்க துன்பத்தை கண்டீங்களா? போன வருஷம் துன்பத்தை கண்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்தனை வருஷம் துன்பத்தை கண்டியோ அத்தனை வருஷத்திற்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குற ஒரு தேவனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். மகிழ்ச்சி ஆக்குவார். நிறைய பேருடைய இருதயம் அப்படியே கலங்குது. இந்த கொரோனா பிரச்சனைனால எவ்வளவு கலக்கம், எவ்வளவு பயம், எவ்வளவு மனசு கஷ்டம். இனி இப்படியே வந்துருவோம், என்னைக்கு முடியும், எத்தனை கேள்விகள். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் சீக்கிரமா மகிழ்ச்சி ஆக்குவார். கர்த்தர் சீக்கிரமாய் மகிழ்ச்சி ஆக்குவார். ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குறதுல வல்லவர். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமோதிக்கிறீங்களா? சோ நீங்க திரும்பி பார்க்காதீங்க. போனதெல்லாம் போட்டும், அது நன்மைக்கே, நன்மைக்கே. போனதெல்லாம் போட்டும், பரவாயில்ல. ஒரு காரத்தில் ஓட்டுறீங்க, இன்னைக்கு கார் ஓட்டல, ஏன் பரவாயில்ல, இதை விட பெஸ்டா ஆண்டவர் தருவார். ஒரு காலத்தில் நல்ல வீட்டில் குடியிருந்தீங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட வீட்டில் குடியில, சரி பரவாயில்ல, அதை விட பெஸ்டா ஆண்டவர் தருவார். தருவாரா தரமாட்டாரா? என் தேவன் நிச்சயம் தருவார். நான் வந்து கவலைப்பட மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எதை திரும்பி பார்க்க மாட்டேன்னா, நான் இழந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். பொருத்தனை எடுக்கிறீங்களா? தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த லோத்துனுடைய மனைவி, நம்ம எல்லாருமே நிறைய பேர் லோத்துனுடைய மனைவியை நினைத்துக்கொள், லோத்துனுடைய மனைவியை நினைத்துக்கொள். அவங்க திரும்பி உப்புத்தூண் ஆகிட்டாங்க அப்படின்னு என்னமோ அவங்கள பயங்கரமா நம்ம வந்து நிறைய பேர் குற்றப்படுத்துவாங்க. லோத்துனுடைய மனைவியை அவளை மாதிரி, அவங்கள மாதிரி இருக்காதிங்க, அவங்கள மாதிரி இருக்காதிங்க. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவ்வளவு வருஷமா கட்டி காத்து சம்பாதிச்சத ஒரே நாளில் விட்டுட்டு வரணும் அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபமானது அல்ல. பொதுவாக வந்து பெண் ஆடு அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கிற அம்மாங்களுக்கே ஒரு பழக்கம் இருக்கும், எத்தனையோ பணங்கள் வந்து அவங்க வந்து இழந்திருப்பாங்க, நஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு டம்ளரில் ரசம் இருக்கு பாருங்களேன், அந்த ரசம் வந்து ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் ரசம் கேட்டிருப்பாங்க,
கொஞ்சம் ரசம் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு. உடனே இந்த டம்ளர்லாம் அந்த ரசத்தை ஊற்றி கொடுத்து அனுப்புவாங்க. அந்த டம்ளர்லாம் அந்த ரசத்தை ஊற்றி கொடுத்து அனுப்பிட்டு அது ஒரு ஒரு மணி நேரம் தாண்டி அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த டம்ளரு ஒருவேளை அவங்க ஒரு ரெண்டு நாள் மறந்துட்டாங்கன்னு வைங்களேன், மூணாவது நாள் திருப்பி கூப்பிடுவாங்க. அந்த டம்ளரு, அந்த டம்ளர் வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ரூபாயை அவங்க நஷ்டப்படுத்தியிருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பாத்திரத்தை விடவே மாட்டாங்க, அதை எப்படியாவது வாங்கிடுவாங்க. அப்ப அந்த பொருட்கள் மேல, வீட்டில் இருக்கிற அந்த பொருட்கள் மேல வந்து தாயார்களுக்கு சகோதரிகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஈகர் ஒன்று இருக்கும், அதை அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, இந்த லோத்தும் அப்படிதான் இருந்து, லோத்தனுடைய மனைவியும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. லோத்துக்கு ஒருவேளை அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா லோத்தனுடைய மனைவி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மொத்த வீடையும் மொத்த பொருளையும் விட்டுட்டு பாத்திர சாமான்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆகணுன்றது அவ்வளவு சுலபம் நினைச்சிங்களா? இல்ல, அதனாலதான் திரும்பி பார்த்துருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், வேணாம் நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னா உனக்கு தேவையான பாத்திரத்தை நான் ரெடி பண்ணுவேன், உனக்கு தேவையான சாப்பாடை நான் ரெடி பண்ணுவேன். கர்த்தர் ஏற்கனவே ஒன்ன ஆயத்தம் பண்ணாம ஒரு இடத்துல இருந்து ஒரு மனுஷனை கர்த்தர் நகர்த்தவே மாட்டார். ஒன்னு புரிஞ்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மட்டும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறார் என்றால் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை கொண்டு போறார்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணாம கர்த்தர் உங்களை கொண்டு போக மாட்டார். ஆயத்தம் இல்லாம கொண்டு, என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, என் உடம்பு இப்படி ஆச்சு, நான் எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா பாஸ்டர், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுவேன் தெரியுமா பாஸ்டர், எவ்வளோ நடப்பேன் தெரியுமா பாஸ்டர், எனக்கு மூச்சே வாங்காது இப்போ மூச்சு வாங்குது, எனக்கு இப்போ இப்படி இருக்குது, எனக்கு டோட்டல் என் உடம்பே மாறி போயிருச்சு, என் சிந்தையே மாறி போயிடுச்சு, நான் பயப்படவே மாட்டேன் இப்போ பயப்படுறேன். ஆயிரம் காரணத்தை நீங்கள் சொன்னாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் இழந்து போனதை ஒன்றை கூட தவறாமல் சகலத்தையும் திருப்பி கொடுக்கிறதற்கு ஒரு மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோட இருக்கிற. மோசேயை குறித்து வேதம் எனக்கு அப்படிதான் சொல்லுது, நான் அப்படிதான் நினைக்கிறேன். 40 ஆண்டுகள் இழந்தான், பார்வோனுடைய வீட்டெல்லாம் கர்த்தர் இழந்தான். 40 ஆண்டுகளாக அவன் இழந்ததை திரும்பி பார்த்தான்னு வேதம் சொல்லலை, ஆனா அவனுடைய மனசுல ஒரு பெரிய விரக்தி. இவ்வளவு பெரிய நிலைமையில இருந்து நம்ம இப்படி தள்ளப்பட்டுட்டோமே, நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டோமே அப்படின்னு அவன் மனசு அங்கலாச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் 40 ஆண்டுகள் தாண்டி அவன் இழந்து போனதை 100 மடங்கு திரும்பி கொடுத்தாரா இல்லையா சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்கம்மா, கொடுத்தாரா ஆண்டவர்? திரும்பி கொடுத்தாரல்ல. 40 ஆண்டு இழந்து போனத எந்த பார்வோனுடைய வீட்டிலே அவன் ஒரு பெரிய யுத்த வீரனாய் ஒரு பெரிய வீட்டிலுடைய உரிமையாளனாய் அந்த வீட்டுக்குள்ள போனானோ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை லீடரா மாத்தி அதை விட பெரிய உரிமையில, பார்வோன் நீ எகிப்து ஜனங்களுக்கு தலைவனா இருப்பேன்னா நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனா கர்த்தர் என் அபிஷேகம் பண்ணினார்னு சொல்லி அதுக்குள்ள இன்னொரு தலைவனா உள்ள போறதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இல்ல, அந்த தேவன் நம்மை சும்மா விட்டுருவாரா? உங்களை சும்மா விட்டுருவாரா? நீங்க இழந்து போனதை சகலவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவர். சோ நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எதை தெரியுமா? நான் இழந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். போட்டும் சொல்லுங்களேன் எல்லாருமே, நீங்க யாரும் சர்ச்சில் இல்லை, எல்லாருமே வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. ஒருவேளை பக்கத்துல யாராவது இருந்தா அவங்களுடைய கையை கொடுத்து கூட சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கீங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், போட்டும், போனதெல்லாம் போட்டும் பிரதர். நான் ஒரு ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கார் இல்லாதவங்க, கார் இல்லாத பாஸ்டர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ நிறைய பேர் கை தூக்குறாங்க. அப்போ நானும் நினச்சேன் இவர் என்ன கார் வாங்கி கொடுக்க போறாரா, திடீர்னு கார் இல்லாத பாஸ்டர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை தூக்கு. அப்போ அவர் ஒன்று சொன்னார், நான் உங்களுக்கு கார் ஒன்று வாங்கி தர போறதில்ல, உங்களுக்கு கார் கிடைக்காததை நினச்சி கவலைப்படாதீங்க,
புதிய மாடல் கார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இப்ப கார் தரல அப்படின்னு அவர். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த வேர்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி கார் வாங்கினவங்க எல்லாம் வந்து அதான் நம்ம சொல்லலாம் BS4 BS2 அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனா அடுத்த ஆண்டவர் வந்து அதோட பெஸ்டா உங்களுக்கு கொடுக்க போறாரு, அதுக்காக தான் உங்களுக்கு காலதாமதமாகுது அப்படின்னு சொன்னாரு. நான் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை தான் நான் சொல்றேன். ஒன்று கிடைக்கல, ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதை விட நீங்கள் கிடைக்கலன்னு நினச்சதை விட பெஸ்ட்டாக ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு தாமதம் பண்ணுறாருன்றதை நீங்கள் மறந்துடவே வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. நான் என்ன பண்ணும் அப்படின்னா நான் இழந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் இழந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். நம்பர் டூ, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். எதை ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு வந்ததை திரும்பி பார்க்கக்கூடாது. அதான் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீங்கள் 19:17 வாசிக்கும் போது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இவங்க இந்த தூதர்கள் வந்து அவங்களுடைய கரத்தை பிடிச்சு அந்த ஊர்ல இருந்து இப்ப வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த ஊரு ஒரு பாவமான ஊரு, அந்த ஊரு ஒரு சாபம் பிடிச்ச ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அக்கிரமத்துல இருக்கிறவர்கள், அநியாயத்துல இருக்கிறவர்கள். இவனே அந்த பட்டணத்துல உட்கார்ந்து ஏறக்குறைய ஆண்டவருடைய அன்புக்கு தூரம் ஆயிட்டான். ஆனா ஆண்டவர் அவன் மேல வச்ச இரக்கத்தினால அத ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் மேல ஆண்டவர் கொஞ்சம் இரக்கப்பட்டு அவனை என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் அழகா அவனை கையை பிடிச்சி அவனையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளையையும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்ப பழைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் இப்பொழுது அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டாரு. ஆனா இந்த லோத்தினுடைய மனைவி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, விட்டு வந்த வாழ்க்கைய, பழைய வாழ்க்கைய திரும்பி பார்த்துட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க திரும்பி பார்க்க கூடாது. எதை திரும்பி பார்க்க கூடாது தெரியுமா? ஒரு விசை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சில காரியத்தை நீங்கள் விட்டிருப்பீங்க. அது பழைய உறவாக இருக்கலாம், அது பழைய பழக்கமா இருக்கலாம், அது ஒரு பழைய பாவமா இருக்கலாம். நீங்க அதை ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே அதைத்தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை எச்சரிச்சு, ஆண்டவர் உங்களோட பேசி, ஆண்டவர் உங்களை அந்த பழைய பழக்கத்திலிருந்து, அந்த பழைய உறவிலிருந்து ஆண்டவர் வந்து உங்களை வந்து எடுக்கிறதற்கு பல முயற்சி எடுத்தார். ஒரு நாள் நீங்க விட்டுட்டீங்கல்ல, ஒரு நாள் அதை தூக்கி போட்டுட்டீங்கல்ல, ஒரு நாள் அது வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நீ முயற்சி எடுத்து கர்த்தர் அதுல இருந்து உங்களை அழகா தூக்கி கொண்டு போய் இப்பொழுது சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாதிரி அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து வச்சிட்டாரு. ஏற்கனவே அந்த பிரச்சனையினால எவ்வளவு இழந்துட்டோம், அந்த தப்புனால எவ்வளவு அவமானப்பட்டீங்க, எவ்வளவு பேர் உங்களுக்கு கெட்டு போயிருச்சு,
எத்தனையோ சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போன போதிலும் ஆண்டவர் உங்க மேல இரக்கத்தை வச்சு அந்த பாவத்திலிருந்து கத்துறவங்களை தூக்கி விட்டார்ல, அந்த பிடியிலிருந்து கத்துறவங்களை தூக்கி விட்டார்ல, அந்த பழக்கத்திலிருந்து கத்துறவங்களை வெளியே கொண்டு வந்தார்ல. ஆண்டவருடைய பிள்ளையே வெளியே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையினால அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த பழக்கத்திற்கு நீங்க திரும்பி பார்க்கறது, நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க திரும்பி நிக்க முடியாது. அதான் நான் முன்பு சொன்னேன்ல, திரும்பி பார்த்ததனுடைய ஒரே ஒரு விளைவு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த வம்சமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க திரும்பி விட்டு வந்த பாவத்தை விட்டு வந்த பழக்கத்தை கர்த்தர் ஏற்கனவே தூக்கி எடுத்த அந்த இடத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவ அதான் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். நீங்கள் எம்மட்டும் இரண்டு நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். அதான் தீர்க்கதரிசி இன்று பலிபீடத்திலிருந்து நான் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய சின்ன வயசுலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ போராட்டத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், ஆனா ஒரு நாள் கூட விட்டு வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கணுன்ற எண்ணம் என் இருதயத்துக்குள்ள வந்ததே இல்லை. ஒன் டே கூட, ஒரு நாள் கூட வந்ததில்லை. இந்த இயேசுவை விட்டணும் அப்படின்ற அந்த அந்த மாதிரி இருந்திருப்பேன், இந்த மாதிரி இருந்திருப்பேன். ஆனா சிலரெல்லாம் சொல்றதை பார்த்தா எனக்கு அப்படியே அப்படியே கோபம் வந்துச்சு. நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே வந்து யாருடைய ஃபோனையுமே வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், ஒருத்தருடைய ஃபோனை வந்து பிளாக் லிஸ்ட்லேயே போட்டு வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா என் ஆண்டவரை குறித்தே தப்பாக பேசுகிறார் அவர். நான் ஆண்டவரோடு அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் ஏன் என்னை இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், ரொம்ப பேசுகிறாரு. கொஞ்ச நேரம் நான் அப்படி என்ன என்ன அப்படி கைவிட்டாருன்னு கேட்டா சொல்றாரு, அவருடைய லவ்வும் ஆண்டவர் சேர்த்து வைக்கலையாம். கதை எப்படி இருக்கு பாருங்களேன், அவர் லவ் பண்ண அவர் காதலிச்ச பொண்ணை வந்து அவர் கிடைக்கலையாமா, அதனால ஆண்டவர் கெட்டவர் ஆயிட்டார். அதுவும் இல்லை ஆண்டவர் அவன் இவனெல்லாம் பேசுறாரு. எனக்கு கொஞ்சம் நான் அவரை கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தேன், ஆண்டவரை மரியாதை குறைவா பேசினார்னு தெரிஞ்ச உடனே போனை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டேன். போயா நீ வேற, என் ஆண்டவரை பொறுத்த அளவில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நீ பழைய வாழ்க்கையை எதுக்கு நீ திரும்பி பார்க்கிற, நீ எப்படி திரும்பி பார்ப்ப அந்த வாழ்க்கைக்கு? அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல எவ்வளவு மோசமா இருந்தாங்க, ஆண்டவர் எகிப்துல அவர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதுனாலதான் அங்க இருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு பிரயாணம் பண்ண வைக்கிறார். ஆனா போற வழியில இவன் என்ன பண்றான் தெரியுமா, நாங்க எகிப்த நாங்க நினைக்கிறோம், எகிப்துடைய கொம்மட்டிக்காய நினைக்கிறோம், வெள்ளரிக்காய நினைக்கிறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் கோபம் வராம இருக்குமா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரியே மாற்றப்பட்டு விட்டார்கள். நாங்க பழைய வாழ்க்கை அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நான் அன்னைக்கு எப்படி இருந்தேன், அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா எட்டுமா ஆண்டவருடைய பிள்ளைய? நீங்கள் ஆண்டவரை அறியாத காலத்திற்கும் ஆண்டவரை அறிஞ்ச காலத்திற்கும் அன்னைக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. பழைய வாழ்க்கைய சாவனே தவிர திரும்பி அதன் மேல கை வைக்க மாட்டேன், திரும்பி அந்த இடத்துக்கு போக மாட்டேன், திரும்பி அந்த விக்கிரகத்தை நோக்கி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்கிறார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை, இந்த அக்னி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் அந்த சிலையை வணங்க மாட்டோம் யார் அப்படின்னா, அவனுடைய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்களை உயிரோட வச்சாலும் கொன்னாலும் இந்த அக்னி சூழலிருந்து நாங்கள் விடுதலை ஆனாலும் ஆகாவிட்டாலும் விடுதலை ஆனால் கத்திற்கு சோத்திரம். அதான் வாழ்ந்தா ஆண்டவருக்காக வாழ்வேன், செத்தாலும் கத்திற்காக வாழ்வேன். சொல்ல முடியுமா? உயிரோடு இருந்தாலும் கத்திற்காக, செத்தாலும் கத்திற்காக, உயிரோடு இருந்தாலும் ஆண்டவருக்காக, செத்தாலும் கத்திற்காக, சொல்லுங்க.
ரொம்ப அழகான பாட்டுக்கல, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உம்மோடுதான், எவ்வளவு அழகான பாடல். உமக்காக தாண்டவரை நான் வாழ்கிறேன். அப்போ நம்பர் டூ, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க திரும்பி பார்க்க கூடாதது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டைம் விட்டு வந்ததை திரும்பி பார்க்க கூடாது. இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு டைம் அதை விடுறதுக்கு எத்தனையோ இழந்துட்டீங்கல்ல, அதை விடுறதுக்காக தானே இவ்வளோ கெட்டவேன்ற பேரே வாங்கினீங்க. அது சாதாரணமாக விட்டீங்க. ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக அவங்கள தூக்கி எடுத்தாரு. அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுதலையே ஆக முடியாதுன்னு நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் அழகாக தூக்கி எடுத்தார்ல. திரும்பவும் அந்த சாக்கடைக்குள்ளே போய் விழணுமா? ஏற்கனவே அந்த அந்த மாதிரி ஒரு சாக்கடையிலேருந்து தானே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். அந்த சாக்கடையில் விழுந்ததுனால தானே உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தீங்க. உங்கள் கிருபை இழந்தீங்க, உங்கள் அன்பை இழந்தீங்க, உங்கள் சரீரத்தை இழந்தீங்க, எத்தனையோ இழந்துட்டீங்கல்ல, ஆனால் ஆண்டவர் கிருபையாக உங்களை தூக்கி எடுத்து வச்சார். திரும்பவும் போய் அந்த சாக்கடையில் விழணுமா? திரும்ப அந்த சாக்கடையில் ஏன் விழுறீங்க? விழாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே உங்களை ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், விட்டு வந்ததை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எவ்வளவு அவன் நண்பனானாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், பழைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க அந்த பழைய வாழ்க்கையை விட்டதுனால எத்தனை பிரச்சனை நீங்க சமாளிச்சீங்க, ஆனா அன்னைக்கு அவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்களா, அவ்வளவு பலனா இருந்தீங்களே, சொல்லுங்க. ஆண்டவரை திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரை, பழைய வாழ்க்கை எனக்கு, கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த பழைய சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த பழைய மனுஷன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, சொல்லுங்க எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். ஒரு வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த அளவில் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பார்ப்பீர்களே ஆனால் அந்த அந்த பட்டணத்திலே அவன் ரொம்ப பெரிய ஆள். அப்படின்னா எல்லாருமே அவனை பார்த்த உடனே பயப்படணும். அவர் குதிரையில் தான் வருவார். அவர் வந்து பெரிய ஆள். அங்கே இருக்கிற அரசாங்கத்தோடு அவருக்கு பயங்கரமான டையப்பு. கமாலியலின் பாதத்தருகையிலே கல்வி கற்றவர். அதனால அந்த கௌரவம், அந்த அப்படி அந்த பெருமை அவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதான் முதல் இரத்த சாட்சியாக எஸ் தேவானை வந்து கொல்லும் போது சாட்சிக்காரனுடைய பாதத்தின் அடியிலே சவுலுக்க பாதத்துக்கு கீழே வச்சாங்க அவனுடைய ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லுதில்ல. அப்படின்னா என்னன்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு கெத்தா இருக்குவேன், சேர்ல உட்காண்டுருவான், ரத்த சாட்சியா மறிக்கிற அவனுடைய ட்ரெஸ்ஸை கூட கலட்டி இவனுடைய பாதத்தருகே கொண்டு போய் வச்சாங்களாம். அந்த மாதிரி தான் இப்பவும் போறாரு அவர். சரி நம்ம வந்து போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அவரை சந்திச்சார், கர்த்தர் தொட்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே ஆண்டவரே நீர் யார்? உடனே கர்த்தர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவன் பார்த்து, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? போப்பா நீ அனன்யா என்கிற இடத்துல போ, நான் செய்ய வேண்டியது உனக்கு சொல்லுவேன். கர்த்தர் அவனை ஊழியத்துக்காக திரும்பி எடுத்து வராரு. இப்போ ஒரு பட்டணத்துக்கு போறாரு. பட்டணத்திற்கு போனா இவர்களுடைய உருமால்கள் எல்லாம் அற்புதம் நடக்குது, கச்சையில எல்லாம் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ தேவர்கள் நம் நடுவில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாலை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவனை கடவுள் மாதிரி பண்ண ஆரம்பிச்ச உடனே, நம்மளா இருந்தா பழைய வாழ்க்கை சே, அப்ப உலகத்துல கெத்தா இருந்தோம், இப்ப கர்த்தருக்குள்ள கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்திட்டார், கர்த்தர் என்னை உயர்த்திட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சாட்சி சொல்லுவோம். ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே வெறுத்து பயப்பட்டு அந்த மாலையெல்லாம் தூக்கி போட்டு, உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க தான், நாங்கள் கடவுள் இல்லை அப்படியே அந்த இடத்துல தாழ்த்தினான்.
அதான் சொல்லும் போது சொல்லுகிறார், நீர் பெருகவும் நான் சிறுகவும். தாழ்த்தினான் பழைய வாழ்க்கை, அவன் வந்து திரும்பி அவனுக்கு வரவே இல்லை. ஆனா நம்மளே நிறைய பேருக்கு என்ன வருது தெரியுமா, நம்ம அடிக்கடி பழைய வாழ்க்கைய திரும்பி பார்த்துடுறோம். வேணா ஆண்டவருடைய பிள்ளைய, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறான், ஆண்டவரே நான் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க மாட்டேன். ஹாலேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னா, நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அதே அந்த 19 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதற்கு லோத், அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாய் விளங்க பண்ணதனால் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஹலோ, ஊரை விட்டு பட்டணத்தை விட்டு வெளியே அவர்களை கொண்டு போய் நிக்க வச்சாச்சு. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல போ, ஒரு மலைக்கு ஓடி போறதுக்கு இவங்களுக்கு சொல்றாரு. ஆனா இந்த லோத்து இங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவன் சொல்றான் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஒன்னு நினைச்சுக்கோங்க, அவனையே காப்பாத்தணும்னு நினைக்கிற ஆண்டவருக்கு அந்த பட்டணத்திலிருந்து அவனை கொண்டு போய் மலை வரைக்கும் அவன் போறதுக்கு அவனுக்கு பலன் கொடுக்க முடியாது. சொல்லுங்க, அந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து கத்தர் அவனை காப்பாத்துற, இவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து காப்பாத்துற ஆண்டவருக்கு அந்த மலைக்கு அவனை கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எத்தனை நாள் ஆகும்? ஆனா இந்த லோத்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றாரு. உடனே மலைய பார்த்த உடனே, தூரத்தை பார்த்த உடனே, இந்த மலைக்கு ஓடி போக என்னாலே முடியாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மலைக்கு போற வழி வந்து திரும்பி பட்டணத்தை பார்க்க முடியாத வழியா இருக்கலாம். ஆனா இவன் சொன்ன அந்த பட்டணம், அந்த ஏரியா, உடனே தூதர்கள் வந்து சரி உனக்கு இஷ்டப்பட்டது மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா இவன் தனக்கு முன்பாக இருந்த அந்த நெகட்டிவை பார்த்ததுனால இவனுடைய மனைவி உப்பு துணாய் மாற்றப்பட்டாள். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே நெகட்டிவ் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இத்தனை பேருக்கு இப்படி நடந்துருச்சு, அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லை, அந்த நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க, அந்த நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க. எத்தனையோ பாசிட்டிவ் இருக்குல்ல, நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாத ஒன்று, உங்களை உங்களுக்கு முன்பாக தோற்று போனவங்களையும் இடிந்து போனவங்களையும். அதற்கு மாறாக என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை அலங்கரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், இந்த பிரச்சனைகள்லாம் என்ன தப்பு வைக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு முன்பாக அவரை நோக்கி நீங்கள் ஓடுவீர்களே, ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து கிருபையாய் நம்மால தப்பிக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் த்ரீ, ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் திரும்பி பார்க்க கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு பின்பாக இருக்கிற நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்பாக மறிச்சிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக விழுந்திருக்கலாம், உங்களுக்கு பின்பாக சைன் பண்ணாம போயிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை திரும்பி பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு நடந்ததுனால உங்களுக்கு நடக்க போறதில்லை. அவர்களை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினார், ஆனா உங்களை கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார். நான் சொல்றேன், இந்த லோத்துனுடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கையிலே பின்னிட்டு பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பின்னாடி நகர் நடக்கிற நெகட்டிவை திரும்பி பார்க்கறாங்க.
ஊர் அப்படியே கொந்தளிக்கிறது, ஊர் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிய போகுது. அந்த நெகட்டிவை பார்த்த உடனே ஐயோ அந்த தீ நம்மளை தொற்றுமோ, அந்த அக்னி நம்மளை தொற்றுமோ, அந்த பிரச்சனை நம்மளை தொற்றுமோ, நம்ம ஓடி போகிறதுக்குள்ள அந்த அந்த ஆபத்து நம்மளை தொடர்ந்து வந்துருமோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா திரும்பி பாக்குறாங்க, அங்க கூக்குரல் சத்தம் கேக்குது, அங்க ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் கேக்குது, அங்க தூதன் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுடைய மனசு என்ன நடக்குது பார்க்கலாம், இல்லவே இல்லை. நீங்கள் கவனமாய் கவனிங்கள், இந்த கொரோனா காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது என்னன்னா, நெகட்டிவை பார்க்கவே கூடாது. அதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிறைய செய்திகளில் வந்து பின்னாடி நடந்ததை தான் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இந்த ஜனங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இந்த நபருக்கு அப்படி நடந்துருச்சு, பின்னாடி போ நடக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சு காமிச்சு உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் வருகிறது, ஒரு பெரிய பயம் வருது. ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி ஆயிருவேனோ, என் குடும்பம் அப்படி ஆயிருமோ, என் பிள்ளை அப்படி ஆயிருவாங்களோ, எனக்கு இப்படிலாம் நடந்துருமோ, எனக்கு அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கு. நோ நோ, இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களை எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலிருந்தும் தூக்கி எடுப்பார் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. நான் சொல்றேன், தெரு வரைக்கும் வருகிற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டுக்கு பக்கத்தில் வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டில் வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது. மற்றவர்களை மாறி நீங்க இல்லை, மற்ற குடும்பத்தை மாறி நீங்க இல்லை, கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்க. அதல்ல, ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டோட சமூகத்தில் இன்றைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். உபவாச ஜபத்தில் உங்களை மிக அன்பாய் கேட்கிறேன், நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படி இடுங்க. ஆண்டவரே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னா, தேர்ட், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நெகட்டிவை திரும்பி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே எதிர்மறையை திரும்பி பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு நடந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று கவனமாய் கவனிங்கள், உங்க குடும்பத்தில் அது நடக்காது. கர்த்தரவங்களை தப்பு வைக்க வல்லவர். அவங்களுக்கு நடந்துச்சுன்றதுக்காக நீங்க உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நடந்தது போலவே எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம், ஆனால் கர்த்தரவங்களை அழகாய் தூக்கி எடுக்க வல்லவர். முழங்கால் படிடுறீங்களா? முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க. எழும்பி நிற்க வேண்டியவர்கள் நீங்கள் வீடுகளில் எழும்பி நில்லுங்கள். கைகளை மேலே உயர்த்தி ஏசப்பாட்டை கேளுங்க, ஆண்டவரே நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. ஓ சிலுவையே முன்னால், இந்த உலகமே எனக்கு பின்னால் இருக்கிறது, நீர் என்னை நடத்துறதற்கு வல்லவர். நீ நோக்காதே, உங்க பாரம் அதிகமாகும். சிஸ்டர், பிரதர், திரும்பி பார்த்தா உங்களுடைய பாரம் அதிகமாகும். இன்னைக்கு கர்த்தர் தான் உங்க கூட பேசுறாரு. நான் தான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக தான் பேசினாரு. கையை உயர்த்தி தகப்பனே நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. மூன்று காரியத்தை கர்த்தர் பேசினார், இழந்ததை திரும்பி பார்க்காத மகனே, பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காத மகனே, நெகட்டிவை திரும்பி பார்க்காத, கையை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. ஓ நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. என்னோடு கூட சேர்ந்து சொல்லும், நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சேர்ந்து சொல்லுவோம், நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே, நோக்காதே நீ நோக்காதே, நோக்காதே நீ நோக்காதே,
உன்னை பலவீனப்படுத்தும், சோகமான நினைவுகள், சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமை திரும்பி பார்க்காதே, சோகமான சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே, நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், கையை மேல உயர்த்தி நோக்காதே, நீ நோக்காதே, மதீகமாகுமே சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்துமே, உன்னை பலவீனப்படுத்துமே, செய்த கடந்த நாள் தவறுகளை அவர் தான் மன்னிச்சு மறந்துட்டார், திரும்பவும் நீ நினைக்காத, கலங்காதே, உன்னை அவர் அலங்கரிப்பார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிச்சுட்டே இருக்கு, செய்த காடந்த நாள் தாவாரு மன்னித்து மறந்த திரும்பவும் நீனையாதே, செய்த கடந்த தவறுகள் மன்னித்து மறந்ததா திரும்பவும் நீனையாது, கையை உயர்த்தி கலங்காதே, கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே, கலங்காதே, உன்னை நோக்காதே, நீ நோக்காதே, கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லு, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி கொடுமையான நேரங்களில் நோ நெகட்டிவ், என்ன நடத்துகிற இயேசு என் கூட இருக்கிற, நடந்ததை நினைச்சு நான் கவலைப்பட போறது இல்ல, பாடு தூமையா நோக்காதே, என் பிள்ளைகளை தூக்கி எடுக்க வாங்காண்டவர, தகப்பனே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இந்த உபவாச நாளில் எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லாரையும் மனசார ஆசீர்வதிங்கப்பா, இன்னைக்கு கொடுத்த வார்த்தை நீங்க எனக்கு பேசுறதப்பா, திரும்பி பார்க்காத, இழந்ததை திரும்பி பார்க்காத, பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காத, நெகட்டிவிட்டியை திரும்பி பார்க்காத, நீங்க சொன்னீங்க இல்லப்பா, அந்த வார்த்தையின்படி நடக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும், இங்க திருச்சபையினுடைய அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே லாக்டவுன், இதனால நிறைய பிள்ளைகளை சந்திக்க கூட முடியலப்பா, எங்க பிள்ளைகளும் நிறைய பேர் வேலை இல்லாம தான்ப்பா கஷ்டப்படுறாங்க, ஆனா பஞ்சமுள்ள காலத்துல எலியாவை போஷித்தது நீங்க தானே ஆண்டவரே, ஒன்றும் இல்லாம இருக்கும் போது வனாந்திரத்துல ஜனங்களை காடுகளினால போஷித்தது நீங்க தானப்பா, நாங்க எங்க தேவை ரொம்ப பெருசுப்பா, இது எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக, இன்னும் ஜனங்களை எழுப்பி தாங்கப்பா ராஜா, தங்களுடைய இல்லாமல் இருந்து கூட
கர்த்தருடைய ஊழியத்துக்கு எத்தனை பேர் மனப்பூர்வமா கொடுக்கறாங்களே ராஜா. அவங்க ஆண்டவரே அந்த சர்ச்சில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது எல்லாருமே ஒரே ஒரு சாட்சியை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க இந்த ஊழியத்துக்காக கொடுத்தோம், கர்த்தர் எங்களை பல மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த சாட்சியை கேட்கணும் ஆண்டவர். ஒருத்தர் நஷ்டப்பட்டு போக கூடாது, கீழே குறைஞ்சு போக கூடாது ராஜா. எங்களுக்கு அந்த சாட்சி தானப்பா வேணும். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்கிறோம்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ஜப ஆவி திருச்சபைக்காக ஜெபிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய மகிமை உங்க பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். அவங்க வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், நிலை கால்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், வாகனங்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்க சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், ஒவ்வொன்றிலையும் உங்க பிரசன்னம் இருந்து பிள்ளைகளை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலையும் வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம்ப்பா. அப்பா அவங்களுக்கு மறுஜீவன் கொடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா, கைவிட்டுறாதீங்கப்பா. உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனிரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காகவும் பிள்ளைகளுக்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.